அகரம் இயற்கை வழி வேளாண் தோட்டம். நம்ம சூலூர் தாலுக்காவில் வந்து இருகூரில் வந்து இப்படி ஒரு பண்ணை இங்கே அமைஞ்சிருக்கு. இதை நடத்தி கொண்டிருப்பவர் வந்து தங்கவேல் ஐயா. தங்கவேல் ஐயா வந்து கொங்கு மண்டலத்தில் எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்சு அறிமுகமான ஒரு எளிமையான ஒரு நபர். ஆனால் அவர் செஞ்சிட்ருக்கிற இங்கே செஞ்சு கொண்டிருக்கும் அந்த முயற்சிங்கிறது வந்து ரொம்ப அபாரமான ஒரு விஷயம். இப்படி ஒரு முயற்சி வந்து நம்மளுக்கு அருகிலே இப்படி ஒரு சாத்தியப்படுத்துறதுக்கு ஒரு நபர் இருக்காரா அப்படிங்கிறது எங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வியப்புக்குள்ளாக்கி தான். அவரை இன்றைக்கி நேரில் வந்து பார்த்து இப்படியான முயற்சியில் என்ன இருக்குது, இது எப்படி அவர் சாத்தியப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுனால அவரை நேர்காணல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஒரு சில கேள்விகள் வந்து ஐயா கிட்டே இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப அருமையான தேவையான இந்த காலத்து தலைமுறையினருக்கு கண்டிப்பாக செஞ்சு ஆகணுங்கிற மாதிரியான ஒரு முயற்சி. ஐயா வணக்கம். வணக்கம். ஸோ இதில் வந்து எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது, எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்துறீங்க? அது எல்லாத்துக்கும் முன்னாடி தங்கவேல் ஐயா வந்து எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோனாலும் இங்கே உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் யாருன்னு உங்களை பற்றின ஒரு அறிமுகம் உங்கள் வாயிலேயே நீங்கள் சொல்லிடுங்க. என்னுடைய பெயர் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு வேளாண் குடும்பத்தில் பிறந்தவங்க. ஊர் வந்து அத்தப்பக்கவுண்ட் என்பதூர். எங்கள் அப்பா, எங்கள் அப்பா, நான், என்னுடைய மகன், நாலு தலைமுறையாக இந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் ஒரு விவசாயி. 1991 இந்த இயற்கை விவசாயத்துக்காக ஒரு தேடுதலோட பயணமானேன். இந்த தேடுதல் வந்து ரசாயனத்தை தவிர்த்து நஞ்சில்லா உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை, மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எடுத்து போகணுங்கிற ஒரு நோக்கம் எனக்குள்ளே வந்தது. ஏன் வந்தது அப்படின்னா, ரசாயனத்தால் நான் விவசாயம் பண்ணிட்டுருக்கிற போது நிறையா இன்னல்களை சந்தித்தேன். அந்த இன்னல்கள் ஒரு மனித வாழ்க்கையில் பொருளாதாரத்திலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி அது வந்து ஒரு தீவிரமான ஒரு அழிவை கொடுக்குதுங்கிற ஒரு உணர்வு வந்ததுக்கு பின்னால் இந்த மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு நாம் வந்து அந்த தவறான செயல்பாட்டை எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த இயற்கை விவசாயத்துக்காக வந்தேன். சரி, இயற்கை விவசாயம் எப்படி இருந்தது, அதனுடைய சூழலெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு தேடுதல் எனக்குள்ளே நிறையா வந்தது. அந்த தேடுதலில் எனக்கு முதல் வித்திட்டவர் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய கருத்துக்களை நான் எடுத்து என்னுடைய பண்ணையில் செயல்படுத்தி பார்க்குறபோது மிக அற்புதமாக நான் அதை உணர்ந்தேன். அதில் என்னென்னா, முதல் பூ போட்டிருந்தேன், மல்லிகைப்பூவு. ரெண்டு விதமான செயல்பாடில் வளர்த்தினேன். ஒன்று ரசாயனத்தோடு வளர்த்துறது, எங்கள் அப்பா வச்ச நாற்றுல இயற்கையாக வளர்த்துறது. பண்ணைக்கழிவுகளில் இருந்து மாட்டு சாணம், அதில் வரக்கூடிய மக்கிய தாவர கழிவுகள், இதுகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு பக்கம் செஞ்சிட்ருந்தேன். அடுத்த பக்கம் வந்து ரசாயனத்தால் செய்யக்கூடிய நவீனப்படுத்தப்பட்ட வேளாண்மையினுடைய ஒரு தொகுப்பை செஞ்சேன். அது வந்து 12 வருஷமாக வச்சுருந்த ஒரு மல்லிகை காடு மட்டும் மிக அற்புதமாக இருந்தது. என்னுடைய செயல்பாடில் சில வேளாண் அறிவியல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய கேள்வி ஞானத்தில் அவங்களை போய் அணுகி அவங்களுடைய செயல்பாட்டினுடைய விளக்கங்களை பற்றி செய்கிறதுல அந்த நாற்று ஒரு 6 மாதத்தில் அந்த செஞ்ச இடத்த விட்டு அது போயிடுச்சு. 12 வருஷமாக செஞ்ச ஒரு நாற்று மட்டும் எனக்கு ஒரு தினமும் ஒரு 60-70 கிலோ பூ கொடுத்துட்டு இருந்தது. இதிலிருந்து அந்த தாவரங்கள் எவ்வளவு வேகமாக அழியிறது என்றனால கண் முன்னால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதையும் உணர பிடிச்சிது. அதுக்கு பின்னால் நம்மளுக்கு தேவையான வேளாண்மை வந்து இயற்கை வேளாண்மை தானுங்கிறத என்னுடைய மனசு முதல்ல உறுதிப்படுத்திச்சு. அப்புறம் அதுக்கு பின்னால் மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு வழிமுறைப்படுத்தினேன், நெறிப்படுத்தினேன். அதில் முதல் உணவு கீரையை தேர்ந்தெடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான கீரைகளை வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். அது மக்கள் மத்தியில் அற்புதமாக சுவையும் மனமும் கெடாமல் இருக்கிறத நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. இந்த விவசாயம் தான் இனி நமக்கு சரியானதுங்கிறத நான் தீர்மானித்தேன். மக்கள் வந்து அதை பார்த்து அதனுடைய சுவையை தெரிஞ்சுட்டு அவங்களுக்குன்னே சில கீரைகளை பயிர் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அடுத்தது இப்போ காய்கறி. இந்த காய்கறி வந்து கொஞ்சம் அளவுக்கு, குறைந்த அளவுக்கு போட்டு மக்களுக்கு கொடுக்குறபோது அதனுடைய சுவையும் மனமும் அவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்திச்சு. இப்போ எனக்கு இவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணுங்கிற ஒரு நோக்கம் எனக்குள்ளே வந்தது.
இப்போ நீங்கள் வந்து அடுத்தது ஏதோ ஒன்று செய்யணும்னு வர்ற இடத்துல கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ இவங்க வந்து கெட் செட் 1, 2, 3 அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது அழகாக இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வாயிலாக நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது இந்த கெட் செட் 1, 2, 3 அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே அது என்னது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி பண்ணுது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 1 cent 2 மணி நேரம் 3 மாதங்கள். அந்த 1, 2, 3 இப்படி தான் அர்த்தம் புரிவிக்கிறாங்க. ஸோ இது என்ன, இது என்னது, இது எதை தான் சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கை முறை பார்த்தோன்னா எல்லாருமே விவசாயங்கிறது நம்மளோட அங்கமாக இருந்து வந்திருக்கு தான். எல்லார் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம், ஒரு தோட்டம், எல்லாரும் அவங்கவுங்களோட உணவை அவங்களே உற்பத்தி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழிமுறையில் தான் நம்ம எல்லாருமே இருந்து வந்திருக்கோம். அப்படியான முறை இன்னைக்கு தொலைஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு மட்டுமும் வருத்தத்துக்குள்ளாயிட்டும் மட்டும் நிறைய பேர் இருக்கும். அதில் வந்து ஐயா என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் இன்றைக்கும் சாத்தியம்தான். இடம் இல்லைன்னு சொல்கிறியா, நான் இடம் கொடுக்குறேன். தெரியலன்னு சொல்கிறியா, நான் பயிற்சி கொடுக்குறேன். அதை நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு எனக்கு எங்கே போய் பண்ணுறதுனே தெரியலையா, நீயே விட வச்சு நீ சாப்பிட்றதுக்கு உண்டான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் அந்த 2 மணி நேரம் நேரம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எல்லா இந்த ஜென்ரேஷனையும் ரொம்ப விவசாயத்துக்குள்ளே ஊக்குவிக்கிற ஒரு முறையாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஐயா கிட்ட மேலும் கேட்கலாம். ஸோ ஐயா, நீங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் நேச்சுரல் ஃபார்மர் அப்படிங்கிற கான்செப்டில் இதை பண்ணியிருக்கீங்க இல்லையா, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது, எப்படி இது வந்து சாத்தியப்படுத்துகிறீங்க? இது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள் முதல் வந்து வீட்டுட்டு வெளியில் வராமல் சப்ரஸ் ஆகிறாங்க. அவங்களுக்குள்ளே நான் நிறையா தேடுதலோட குடும்பத்துக்குள்ளே நிறையா பேர்த்தினுடைய கருத்துக்களை கேட்குற போது ஒரு நாளாவது ஒரு இடத்துட்டு போகணும் அப்படிங்கிற உணர்வு வந்தது. அதையே நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு விவசாயிக்கு வந்து நம்ம அனுதினம் 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவு செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு நீங்கள் ஏன் இதை அர்ப்பணிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே வந்தது. சிலவங்கக்கிட்ட கேட்டேன், அப்போ அவங்க சொன்னாங்க வாரத்தில் 1 நாளைக்காவது தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு போகணும், வந்துட்டு போனால் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வந்தது. அப்புறம் அவங்களுக்காகவே அதை வடிவமைச்சேன், வீக்கெண்ட் ஃபார்மிங்னு வச்சேன். காலையில் 7:30 மணிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 1 நாளைக்கு உணவு 1 வேளை வீட்டில் கட் பண்ணுங்கள், இங்கே வாங்க 1-2 மணி நேரம் எங்களோட பயணம் பண்ணுங்கள், நாங்கள் என்ன செய்கிறோமோ அந்த செயல்பாடை உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். மிகுந்த வரவேற்பு இருந்தது. இந்த வரவேற்பு குழந்தைகளோடு வந்துடுவாங்க, ஒரு தாய் வீட்டுக்கு எப்படி போகிறாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. குழந்தைகளை விட்டுட்டு இந்த களை எடுப்பாங்க, நாற்று நட போடுவாங்க, காய் எடுப்பாங்க, கீரை பொறிப்பாங்க, கடைசியாக சந்தோஷமாக அந்த தொட்டியில் தண்ணியில் குளிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க பயணமாகிடுவாங்க. ஒரு தாய் வீட்டுக்கு எந்த சூழல் எந்த மனோநிலையில் வந்து மனசு புத்தாக்கம் பற்றிட்டு சொல்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழல் இங்கே உருவாக்கி கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு தான் கெட் செட். ஒரு ஓடு களத்தில் நம்ம எப்படி 1, 2, 3 சொல்கிறோம்ளோ அதே மாதிரி தான் கெட் செட் ரெடி விவசாயத்துக்கு வரலாம். இயற்கையின் பாதையை இறைவனுடைய பாதைங்கிறத முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இப்போ அமல்படுத்திட்டு இருக்கிறோம். ஐயா வந்து சொன்னாரு அம்மா வீட்டுக்கு வர்ற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது இன்ஹிபிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் போகும். அதனால் இங்கே எல்லோரும் விவசாயம் பண்ணுறதுக்கு நிறையா கண்டிஷன்ஸ் எப்படிலாம் வச்சுருப்போனா, எனக்கு நிலம் இல்லைன்னு சொல்லுவோம், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம், இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இந்த எல்லா கண்டிஷனையும் அவர் பிரேக் பண்ணிடுறாரு, எல்லாமே நானே அவனுக்கு கொடுக்குறேன். அடுத்த ஒரு கண்டிஷனையும் அவங்க சொல்லிடுவாங்கன்னு அவர் யோசிக்கிறாரு. என்னது அப்படின்னா, எனக்கு அது பணம்லாம் எனக்கு செலவு பண்ண முடியாதுங்க, ஏற்கனவே என்ன ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸும் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் என்னால் இதுக்கு செலவு பண்ண முடியாது. அதையும் பிரேக் பண்ணி அதையும் நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன், நீ அம்மா வீட்டுக்கு என்ன காசு கொடுத்துட்டா போகிற, ஃப்ரீயாக தானே போகிற, நீ மனசளவில் நீ ஃப்ரீயாக ஒரு இடம் உனக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்த ரொம்ப எளிமைப்படுத்தி தராரு. இது வந்து இதையும் எப்படி இவர் சாத்தியப்படுத்துறாருங்கிறது எனக்கு இன்னுமே அடுத்த கியூரியஸாக இருக்கிற கேள்வி தான். ஐயா, இது எப்படி நீங்கள் இலவசமாக எல்லாத்துக்கிட்டையும் கடத்துறீங்க? கண்டிப்பாக இதுக்குண்டான செலவுகள்னு ஒன்று ஆகும் இல்லையா, அது எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது? எனக்கு ஒரு எண்ணம், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்காக செலவுன்றது உங்களால் கணக்கை வைக்க முடியாது. எனக்கு வருமானம் இல்லைங்கிறத விட எனக்கு இது செஞ்சோம்னா மனநிறைவு நிறையா வருது. எனக்கு போதிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது, என்னுடைய தேவைக்கு உணவுக்கு பொருளாதாரம் இருக்குது. அந்த பொருளாதாரம் இருந்தாலே செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே நிறையா இருக்குது. அந்த ஒரு செயல்பாடு தான் இங்கே இது மலர்ந்து இருக்குது. இது கிட்டத்தட்ட 150 வாரம் கடந்து 200 வாரத்தை தொடரபோது இதில் வீக்கெண்ட் ஃபார்மிங் நிறையா குழந்தைங்க 18-20 வீட்டோடு வந்தவங்க நிறைய பேர் இதை வந்து
நிறையா அனுபவிச்சிருக்காங்க, நிறையா செயல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டி களை எடுக்கிறது இன்றைக்கி விவசாய கூலியில் பார்த்தா ஒரு 100-200 ரூபா செலவாகி, அவங்க வந்தாங்கன்னா எனக்கு அந்த பொருளாதாரம் வந்து தேக்க நிறைவடைஞ்சிருது. அது அவங்க செய்கிற போது ஒரு சந்தோஷமாக செய்கிறாங்க, அந்த சந்தோஷமே இந்த செடிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு நான் நம்புகிறேன். இது இன்னும் சரியாக கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நபர் இல்லாட்டி ஒரு குழுவாக, இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், உங்கள் குழந்தை அப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து விவசாயம் கற்றுக்கணும் ஒரு பக்கம், உங்கள் வீட்டுக்குண்டான உணவையும் அங்கே உற்பத்தி பண்ணணும். ஸோ இவங்க இதை எப்படி சாத்தியப்படுத்துகிறாங்கன்னா, அந்த 1 சென்ட் இடத்த வந்து அந்த 3 மாத காலத்துக்கு வந்து உங்களுக்கானதாக அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கானதாக இருக்கும். நீங்கள் வந்து வீக்கெண்ட் வந்து அவங்கக்கிட்டே அவங்களே கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி வந்து ஒரு விதை ஊன்றது, களை பறிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்களே சொல்லித்தராங்க, என்னென்ன விதைகள் போடலாங்கிற ரெக்கமெண்டேஷன். ஸோ மெயினாக வந்து காய்கறிகள், ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்த 1 சென்ட் நிலத்துக்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி, எஸ்பெஷலி காய்கறிகள். ஏன்னா இன்றைக்கி காய்கறிகள் தான் அதிகமான ரசாயனங்களை வந்து, ரசாயனம் இல்லாத காய்கறி வாங்குறதுங்கிறது அரிதுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதை வந்து ரொம்ப எளிமையாக சாத்தியப்படுத்துகிறாங்க. அந்த 1 சென்ட் ஸ்பேஸை வந்து 3 மந்த்ஸ் உங்களோட ஃபுல் யூட்டிலைசேஷனில் இருக்கும். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இயற்கை விவசாயத்தை பற்றி இருக்கிற இன்னிபிஷன்ஸ், அது சிரமம் கஷ்டம் அப்படிங்கிற எல்லாமே பிரேக் ஆகிடுது. இன்னொன்று, அட ஒரு செடி வளர்க்குறதுங்கிறது இதுதானா அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தெரியாமல் அடுத்த தலைமுறையினருக்கு எளிதாக அது கடத்தப்படுகிறது. இந்த வேலையும் அது நடக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இந்த 3 மந்த்ஸ் ஸ்பேஸில் நம்மளுக்கு என்ன தேவை, இவங்க எல்லாமே வேணான்றாங்க இல்லையா, பணம் வேணான்றாங்க, எதுவுமே வேணாங்கிறாங்க. ஸோ ஆத்மார்த்தமாக இன்னொரு நபர் இதுக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி அண்ட் டைம். தொடர்ந்து அந்த இடத்துல அந்த நம்மளுக்கு உருவான அந்த ஆர்வத்தை சஸ்டெயின் பண்ணுறது, அதுக்கப்புறமா அது நிலையாக அவரோட பயணிக்கிறது, இது ஒன்றே ஒன்று தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ இது வந்து எல்லாராலேயும் எளிதாக செய்ய முடியாத ஒரு விஷயம். அப்படி ஒருத்தர் செய்கிறாருங்கும் போது நம்ம எல்லோரும் சேர்ந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமையும் நம்மளுக்கு இருக்குது. அதை தாண்டி வந்து செய்கிறேன்னு வர்றவங்க அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த கமிட்மெண்ட்டையும் இங்கே வச்சுருக்க வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்க தோணுது. ஐயா, இதில் வந்து என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் இதில் உள்ளே கொண்டு வரீங்க, இது எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, இது எப்படி வந்து மக்களுக்கு அதை ரீச் பண்ணுறீங்க? இதை இப்போ வந்து இதில் நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட சாப்பிடக்கூடிய ஒரு 5 முக்கியமான காய்கள்னு எடுத்துக்கலாம். கத்திரி, தக்காளி, பச்சை மிளகாய், காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, நிலத்துக்காடி விளையக்கூடிய முள்ளங்கி, பீட்ரூட்டு, வெங்காயம், கீரைகள், புளிச்ச கீரை, மணத்தக்காளி, இதுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. இதில் ஒரு முறை நடவு போட்டாச்சுன்னா அடுத்த முறை அது அறுவடை மட்டும்தான் அதில் நடக்குது. இப்போ ஒரு செடி இருந்ததுன்னா அந்த செடிக்கு என்னென்ன சக்தி தேவையோ அதை வந்து ஊடுவயிராக நட்டிடுறோம். அந்த ஊடுவயிராக நட்டுற போது அது சஸ்டெனபிள் ஆகிடுது, தற்சார்பு நிலை அது வந்துடுது. இதுக்கு வந்து ஒரு தாவரங்களுடைய கழிவுகள்லையே வந்து தேவையான சத்துக்களை எடுக்கிற மாதிரி, இப்போது உதாரணமாக எடுத்துட்டோம்னா மாட்டு சாணம் இருக்குது, அதில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. கூட வந்து ஒரு நைட்ரஜன் கொடுக்கக்கூடிய தாவரங்கள், சணப்பு, தக்கப்பூண்டு, இந்த மாதிரியான தாவரங்கள், பாஸ்பரஸை கொடுக்கக்கூடிய சில தாவரங்கள், பொட்டாசு கொடுக்கக்கூடிய சில தாவரங்கள் ஊடுவயிரை நடுறபோது அந்த மண் வளமாகிடுது. வளமாகிற போது ஒரு தாவரம் எளிமையாக வளர்ந்துடுது. ஒரு தாவரம் ஆரோக்கியமாக வளர்கிற போது அதில் தாவரத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறைஞ்சி போயிடுது. பூச்சிகனால தான் வந்து இதை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் வர்றபோது, பூச்சியை எப்படி விரட்டுறது அப்படின்னா, சாதாரணமாக கூடவே பயிர் நடவு போடுறோம், பூச்சி சாப்பிட்றதுக்கு விரும்பாத சில பயிர்கள் கூட நடவு போடுறபோது அந்த பூச்சிகள் அந்த ஸ்மெல் சென்சேஷனில் தான் அது வருது, அது வந்து தடைபடுது. அது தடைபடுற போது நம்மளுக்கு தேவையான உணவை அது வந்து சேதப்படுத்தாமல் நம்ம அதிலிருந்து காப்பாற்றப்படுறோம். இல்லை, இதய மீறி வர்றபோது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில உணவுப் பொருட்கள், அதாவது உதாரணம் எடுத்துக்கா, பச்சை மிளகாய் வறுமை சாப்பிட முடியாது, இஞ்சி சாப்பிட முடியாது, பூண்டு சாப்பிட முடியாது, இதுகளை ஒரு கரைசலாக பண்ணி ஒரு தாவரத்து மேலே தெளிக்கிற போது அதனுடைய வாசம், காரத்தன்மை, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த கத்திரிக்காய்க்கே அடிக்கிறோம், இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடிய புழுக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சி போயிருது. அப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள் வந்து எந்தவித சேதமும் இல்லாமல் ஒரு பூச்சியை வந்து அழிக்காமல் நம்ம அந்த உணவை காப்பாற்றி நாம் சாப்பிடக்கூடிய தகுதியாக நம்ம அதை எடுத்துக்கிறோம்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஸோ இந்த நாங்கள் இருந்துட்டு இருக்கிற இந்த இடமும் வந்து அந்த ஒரு சென்ட் இடத்துக்குள்ளே தான் நிற்கிறோம். ஸோ அதை சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே அங்கே வந்து நிறைய காய்கறிகளை பார்க்க முடியுது. கேபேஜ், காலிஃப்ளவர், கத்திரிக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கீரைகள், சைடில் ஃபுல்லாக கீரை இருக்குது. அந்த மாதிரி தொடர்ந்து அந்த இடத்துல உள்ள ஃபுல்லாக இப்போ இதுவும் யாரோ ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிருக்கிற இடமா தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நம்மளே உருவாக்கணும் அப்படிங்கிற சந்தோஷமே ஒரு பெரிய சந்தோஷம் தான். நம்மளுக்கு இது சாத்தியப்படுத்துது, நம்ம உணவை நம்மளே உருவாக்க முடியும், நம்மளால் அந்த நல்ல உணவை சாப்பிட முடியுங்கிற திருப்தி வந்து பெரிய அளவில் இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க. Thank you.